இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஃபுட் பேண்டா உணவு சேவை வழங்குபவர்களால் வாடிக்கையாளர் தாக்கப்பட்டார். பெட்டாலிஞ்சியா பண்டார் சன்வேயில் வாடிக்கையாளர் ஒருவரை ஃபுட் பேண்டா உணவு சேவை வழங்கும் தொழிலாளிகள் தாக்கிய சம்பவம் தொடர்பாக போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். அந்த வாடிக்கையாளர் மதத்தை தொட்டு பேசியதால் 19 வயது உணவு சேவை வழங்கும் தொழிலாளி அந்த பதிவை சக தொழிலாளிகளோடு பகிர்ந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த மற்ற தொழிலாளிகள் அந்த வாடிக்கையாளரின் வீட்டுக்கு சென்று தாக்கியதாக அந்த 19 வயது தொழிலாளி போலீசில் புகார் அளித்துள்ளதாக பெட்டாலிஞ்சியா வட்டார போலீஸ் தலைவர் முகமது ஃபாகருடின் தெரிவித்துள்ளார். 29 வயது வாடிக்கையாளரை காயம் விளைவிக்கும் வரை தாக்கிய குற்றத்திற்காக தற்போது 6 பேரை கைது செய்துள்ளதாகவும் இன்னும் சிலரை போலீசார் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளியுறவு அமைச்சரான டாக்டர் ஸ்ரீ இசாமுடின் துன்வசேன் அம்னோவிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக அம்னோ கடிதம் வெளியிட்டுள்ளதாகவும் பரவிக் கொண்டிருக்கும் தகவலில் கொஞ்சமும் உண்மை இல்லை என்றும் இதுபோன்ற பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அம்னோ கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ அகமத் மசலான் தெரிவித்தார். இதுகுறித்து அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் எந்த ஒரு விவாதமும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் பதவி நீக்கம் தொடர்பாக எந்த ஒரு கூட்டமும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். பரவி வரும் கடிதத்தில் செம்ப்ரோங் அம்னோ தொகுதி தலைவரான டத்தோஸ்ரீ இசாமுடீன் கட்சியின் விதிமுறை கூறு எண் 20.8 மீறிவிட்டதால் இசாமுடீனை அம்னோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜாகித் ஹமீடி கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருவது போலியானது என மஸ்லான் தெளிவுபடுத்தினார். நள்ளிரவு 12:30 மணி அளவில் விரைவு பேருந்தில் பயணம் செய்த 36 வயது பெண்மணி ஒருவர் மயங்கி விழுந்ததற்கான காரணம் கொரோனா தொற்றால் அல்ல என சிராஸ் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமத் மொக்ஷேன் முகமது சூன் தெரிவித்தார். ஜொகூர் பாருவிலிருந்து கோலாலம்பூர் டிபிஎஸ் பேருந்து நிலையத்தை வந்தடைந்த விரைவு பேருந்தில் அந்த பெண்மணி மயங்கி கிடந்ததாக உதவி போலீஸ்காரர் ஒருவர் கண்டதாக அவர் குறிப்பிட்டார். மூளையில் கட்டி இருப்பதால் தான் அந்த பெண்மணி மயங்கி விழுந்து விட்டதாகவும் தற்போது கோலாலம்பூர் நரம்பியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தவறான செய்திகளை பரப்பி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக விசித்திரமான முறையில் விருந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த 35 பேரை போலீசார் ஜலான் கோன்லேயில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் கலந்த பானங்கள் மற்றும் வரம்பற்ற பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும் வண்ணமாக அந்த விருந்து அமைந்திருந்ததாக கோலாலம்பூர் குற்றவியல் விசாரணை இலாக்காவின் துணை தலைவர் துணை கமிஷனர் நஸ்ரி மன்சூர் தெரிவித்தார். இந்த விருந்து ஏற்பாடு தொடர்பாக பொதுமக்கள் கொடுத்த தகவலின்படி போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையின் போது அங்கு 5 வியட்நாம் பெண்கள், 2 சீன நாட்டு பெண்கள், 1 தாய்லாந்து நாட்டு பெண் என அதிவேக இசையுடன் பிறந்த நாளை கொண்டாடுவது தெரிய வந்ததாக அவர் மேலும் கூறினார். 21 வயது முதல் 35 வயது வரை கைதான அனைவரையும் மேல் விசாரணைக்காக போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். சிலாங்கூர் ஸ்ரீ கம்பங்காலில் உள்ள மைன்ஸ் அனைத்துலக கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி மையம் வரும் திங்கட்கிழமை June 14 முதல் செயல்படும் என்று கொரோனா தடுப்பூசி திட்ட செயலாக்க பிரிவினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த தடுப்பூசி மையத்தில் முதல் நாள் அன்று தர செயல்பாட்டு முறை பின்பற்றி சுமார் 4,900 பேர் வரை தடுப்பூசி பெறுவர் என்றும் பின்னர் தடுப்பூசி பெறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. இந்த மையத்தில் ஒரே நாளில் 8,000 பேர் வரை தடுப்பூசி பெற முடியும் என்றும் மை சஜாத்ரா வழி பதிவு செய்து கொண்டவர்கள் தடுப்பூசி பெறப்படும் நாளை அவ்வப்போது சோதனையிட்டுக் கொள்ளுமாறும் கொரோனா தடுப்பூசி திட்ட மையம் கேட்டுக் கொண்டது. 1 மணி நேரம் கடத்தி வைத்த பின் 19 வயது ஆடவரை சாலையில் விட்டு சென்றுள்ளதாக ஜொகூர் பாரு தெற்கு வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது பர்ஜி தெரிவித்தார். தமான் மவுண்ட் ஒஸ்தீன் பகுதியில் திடீரென 4 ஆடவர்கள் 19 வயது இளைஞரை காரில் கடத்தி செல்லும் காட்சி ரகசிய கேமராவில் பதிவாகி உள்ளதாகவும் இந்த கடத்தல் சம்பவம் பின்னணியில் ஒரு பெண் இருப்பதாகவும் போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடத்தலுக்கான முழு காரணங்கள் குறித்து விசாரணை செய்து வருவதாக போலீசார் கூறினர். 19 வயது ஆடவர் ஒருவர் செராஸ் மெனாரா PGRM சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது காரை ஆபத்தான நிலையில் ஓட்டி தன்னை விபத்துக்குள்ளாக நினைத்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி மூர்க்கத்தனமாக சாலையில் நடந்து கொண்டார். சாலையில் அந்த காரை வழிமறித்து மோட்டார் சைக்கிளில் இருந்த இரும்பு கம்பியினால்
கார் கண்ணாடியை குத்தி உள்ளதோடு அந்த காரோட்டியை மிரட்டி வெளியில் இறங்க பணித்துள்ள நடவடிக்கை தவறானது என்று செராஸ் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது மொக்ஷேன் தெரிவித்தார். சாலையில் பயணிப்பவர்கள் மற்றவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்வதோடு பொறுமையாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அச்சத்தை மூட்டும் அளவிற்கு மூர்க்கமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் துணை கமிஷனர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். திருமணம் குறித்து கருத்து தெரிவித்த நோபல் பரிசு வெற்றியாளரான மலாலா யூசப்சாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததற்காக பாகிஸ்தானின் பிரபலமான மத போதகர் சர்தார் அலி தடுத்து வைக்கப்பட்டார். தனது 15 வயதிலேயே தலிபான்களின் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்த மலாலா சிறுமிகளின் கல்விக்காக போராடி வரும் ஆக்ஸ்போர்ட் பட்டதாரியாவார். அண்மையில் திருமணம் தொடர்பாக ஒக் இதழி நேர்காணலில் அவரின் கருத்தொன்று இஸ்லாத்துக்கு எதிரான ஒன்றென சர்ச்சைக்குள்ளானது. அவரை கொல்வதற்காக தான் மனித வெடிகுண்டாக மாறி கொலை செய்யப்போவதாக அலி கூறியதாக வாசின் சஜாத் என்ற காவல் அதிகாரி கூறினார். உளவு தொடர்பான ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஈரானுக்கு கனோபஸ் வி எனும் அதிநவீன விண்கலம் ஒன்றை வழங்க ரஷ்யா முன்வந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த விண்கல உதவியுடன் மத்திய ஆசியாவில் எதிரிகளின் நடவடிக்கைகளையும் ஆயுதங்களையும் துல்லியமாக கணிக்க முடியும் என்று வாஷிங்டன் போஸ்ட் கூறியது. ஈரான் இந்த விண்கலத்தின் மூலம் ஏமன், ஈராக், லுப்னான் போன்ற இடங்களில் தங்களின் உளவு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்றும் இது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்றும் அந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது ரஷ்யாவைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் இந்த விண்கலத்தை இயக்கும் முறைகள் குறித்து ஈரானின் வடபகுதியில் உள்ள கராச் நகரத்துக்கு அருகில் பயிற்சிகள் அளித்துக் கொண்டிருப்பதாகவும் த போஸ்ட் என்ற ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பாயர்ன் முனிச் விளையாட்டாளர் கிங்ஸ்லி கோமானை பெறுவதற்கு செல்சி ஆர்வம் காட்டி வருவதாக ஐஸ்போர்ட் செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. 24 வயதான கோமானுக்கான சம்பளத்தை உயர்த்துவதற்கு அவரின் முகவர் பினி ஜிலாவி பாயர்ன் முனிச் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அந்த பேச்சில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை எனின் அவர் செல்சிக்கு மாறிச் செல்லக்கூடும் என்றும் பினி ஜிலாவி கூறினார். தற்போது கொமானுக்கு 8 மில்லியன் பவுன்ஸை ஆண்டு சம்பளமாக ஜிலாவி கோரி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பருவத்திற்கான ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தை வென்ற செல்சி தங்களின் அணியை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆசிய நிலையிலான உலக கிண்ண தேர்வாட்டத்தில் மலேசிய தேசிய அணி 1-2 என்ற கோல் கணக்கில் வியட்நாம் அணியிடம் வீழ்ந்தது. மலேசியா இதுவரை ஆடிய 7 ஆட்டங்களில் 3 வெற்றியும் 4 தோல்வியும் பெற்று ஜி குழுவில் 4வது இடத்தில் இருக்கிறது. இக்குழுவில் முதலிடத்தில் இருக்கும் குழு மட்டுமே அடுத்த சுற்றுக்கு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகாலை 3 மணிக்கு நடைபெற்ற யூரோ 2020 தொடக்க ஆட்டத்தில் பலம் பொருந்திய இத்தாலி அணி துருக்கி தேசிய அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்தாலியின் முதல் கோலை அதன் ஆட்டக்காரர் மெரி டெமிரால் சொந்த கோலாக புகுத்திய வேளையில் 2வது 3வது கோல்களை முறையே ஜீரோ மொபைலும் லொரன்சி இன்சைனும் புகுத்தினர். இன்று இரவு 9 மணிக்கு வேல்ஸ் தேசிய அணி சுவிட்சர்லாந்து அணியை எதிர்த்து களம் காணும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.